Hi friends, this is Nivita. In the video, 12th standard physics, page number 233, unit 4, electromagnetic induction and alternating current lesson. Alternating current அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இதோட இன்ட்ரொடக்ஷன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற பேர்லேயே தெரியுது. ஆல்டர்னேட்டிங்னா என்னது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கரண்ட்டு. வி ஹவ் சீன் தட் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சேஞ்ச்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட். ஹென்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோஸ் இன் அ க்ளோஸ்டு சர்க்யூட். என்ன சொல்கிறாங்க, த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது. இப்போது இங்கே வந்து ஒரு மேக்னெட் இருக்கும், இங்கே வந்து ஒரு மேக்னெட் இருக்கும், சரியா? இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட், இதுக்கிடையில் வந்து உங்களுக்கு வந்து காயில் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கடையில் வந்து நான் வரைஞ்சிருக்கிறது தான் வந்து ஒரு காயில். இந்த காயிலோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் நேரத்தில் இந்த காயில் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி இப்படி வந்துடும், கரெக்டாக? லைக் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, நெக்ஸ்ட் அது அப்படியே வந்து பர்பெண்டிகுலராக வருது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது இதுக்கிடையில் வந்து எனக்கு என்ன இருக்கும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இப்போ படுத்திருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஒரு காயில் வந்து இப்போ எழுந்துச்சி லைக் இப்படி திரும்பி படுக்கும்போது எப்படி இருக்கும் நார்மலாக? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்ச் இருக்கும், கரெக்டாக? இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா, தடப்படும், ஒரு சில இது வந்து தடப்படும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா, ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில், ஓரியன்டேஷன் அந்த ஆங்கிளை பொறுத்து சொல்கிறது, வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சேஞ்சுடு. ஸோ அந்த காயிலோட ஓரியன்டேஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும்போது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அதனால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து அந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் த வோல்டேஜ் விச் சேஞ்சஸ் போலாரிட்டி அட் அ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்ட்டிங் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் அக்கார்டிங்லி. இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் வோல்டேஜ் தான், அதில் என்ன ஆகும்னா அதோட போலாரிட்டி வந்து ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் சேஞ்ச் ஆகும். போலாரிட்டி அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்கிறது வந்து ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்ட்டிங் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டும் வந்து அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது, அது வந்து ஒரு வோல்டேஜ் தான், விச் சேஞ்சஸ் போலாரிட்டி. அந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது, அந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது அந்த போலாரிட்டி வந்து ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து அந்த போலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். And the direction of the resulting alternating current வந்து அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. போலாரிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால அந்த கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸஸ் கனெக்டட் டு த ரெசிஸ்டர் இன் விச் த, இந்த இடத்துல பாருங்கள், திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ், ஓகேவா? இதை வந்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரெசிஸ்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்டட் டு த ரெசிஸ்டர்ஸ் இன் விச் த அப்பர் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸ், இது தான் வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் இஸ் இங்கே பாருங்கள், சோர்ஸ் இஸ் பாசிட்டிவ் அந்த லோவர் டெர்மினல் வந்து நெகட்டிவாக இருக்குது அட் த இன்ஸ்டண்ட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் டெர்மினல் பாசிட்டிவாகவும் லோவர் டெர்மினல் நெகட்டிவாகவும் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ வந்து கரண்ட் வந்து என்னாகுது, எனக்கு இந்த டைரக்ஷனில் போயிட்டு இப்படி வருது. ஸோ பாசிட்டிவ்லேருந்து அப்படியே போயிட்டு நெகட்டிவ்க்கு வருது. கொஞ்ச நேரத்தில் அந்த போலாரிட்டி சேஞ்ச் ஆகிடுது, கீழே வந்து எனக்கு பாசிட்டிவும் மேலே வந்து நெகட்டிவும் வந்துடுது. அப்போ வந்து எனக்கு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டும் என்ன ஆகுது, எனக்கு சேஞ்ச் ஆகுது. முதல்ல வந்து இப்படி இருந்து இப்படி போனது, இப்போ வந்து இப்படி இருந்து இப்படி வருது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதான் சொல்கிறாங்க, அப்போ லோவர் டெர்மினல் வந்து அந்த இன்ஸ்டண்ட்டில் நெகட்டிவாக இருக்குது, தேர்ஃபோர் த கரண்ட் ஃப்ளோஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். முதல்ல எனக்கு என்ன இருக்குது, கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தானே போயிருக்கு, ஓகேவா? கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் ஏ ஷார்ட் டைம் த பொலாரிட்டிஸ் ஆஃப் த சோர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ நவ் த கரண்ட் ஃப்ளோஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதுதான் ஃபிகர் பி. ஓகே, திஸ் கரண்ட் விச் ஃப்ளோஸ் இந்த ஆல்டர்னேட் டைரக்ஷன் இந்த சர்க்யூட். ஸோ இந்த கரண்ட் வந்து ஆல்டர்னேட் டைரக்ஷனில் இந்த சர்க்கியூட்டில் போகுதில்ல, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது, அதனால் கரண்ட்டோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிறதுனால அதை ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. இஃப் த வேவ் ஃபார்ம் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் அ சைன் வேவ், இப்போ அந்த ஆல்டர்னேட் ஆகுதில்ல அந்த வோல்டேஜ் வந்து
சைன் வேவாக இருந்தது அப்படின்னா அது வந்து சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ட்ரிக்னாமெட்ரியில் சைன் தீட்டா அப்படிங்கிறதுக்கு வந்து ஏன் வந்து சைன் தீட்டான்னு பேர் வந்ததுன்னா, சைன் தீட்டாவோட கர்வ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற கர்வ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சினுசாய்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, சினுசாய்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு ஆக்சுவலி சைன் தீட்டானே பேர் வந்தது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த வேவ் ஃபார்ம் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், ஆல்டர்னேட்டிங்கோட வோல்டேஜோட வேவ் ஃபார்மும் சைன் வேவாக இருந்தது அப்படின்னா இது சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது. இதுதான் பிறகு வரப்போகிற ஃபார்முலாஸில் எல்லாமே நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, இப்போது வி அப்படிங்கிறது என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூன்னா என்னது, அந்த நிமிஷத்தில் எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். விஎம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூங்கிறது. ஓகே, நம்ம நார்மலாகவே நீங்கள் சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கிறதுல வந்து விஎம் அப்படிங்கிறது என்னது, இந்த மேக்ஸிமமாக இருக்கிறத நம்ம விஎம்னு சொல்லுவோம். விஎம் இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ. ஒமேகாங்கிறது உங்களுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னு சொல்கிறது. பேசிக்காக ஆங்குலர், ஆங்கிளை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கல்ல, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இப்போது நம்ம நார்மலாக சினுசாய்டல்னு சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு கர்வ் வந்திருக்கும். இதை வந்து நான் சர்க்கிளோட கம்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் இதை வந்து மேலே எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து மேலே போகுது, ஹியர் கீழே வருது, கீழே வருது, கீழே போகிறேன், இங்கேயும் கீழே போகிறேன், இங்கே மேலே வரேன், இங்கேயும் மேலே வரேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு, நமக்கு சர்க்கிள்னா ஆங்கிள் எழுத முடியும் தானே. இப்போ சர்க்கிள்னால் இது 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, திருப்பி 360 டிகிரின்னு எழுத முடியல. அதை வந்து இதுவாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஃபஸ்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இருக்கு இல்லையா எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. வென் த சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் அப்ளை டு த க்ளோஸ்டு சர்க்யூட்டில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டும் வருது. அதோட வேல்யூ என்னது, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, முதல்ல நீங்கள் சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை கொடுக்கும்போது சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டிங்கிறது. ஐஎம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ. டைரக்ஷன் ஆஃப் த சினுசைடல் வோல்டேஜ் ஆர் கரண்ட் இஸ் ரிவர்ஸ்ட் ஃபார் எவ்ரி ஹாஃப் சைக்கிள் அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் ஆல்சோ சேஞ்சிங் கண்டினியூஸ்லி. அதாவது அந்த டைரக்ஷன் ஆஃப் த சினுசைடல் வோல்டேஜ் ஆர் கரண்ட், இந்த வோல்டேஜாக இருக்கட்டும் அல்லது கரண்ட்டாக இருக்கட்டும், இது வந்து எவ்ரி ஹாஃப் சைக்கிளில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதோடய மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதோட எண் மதிப்பும் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற கிராஃபு, சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து செகண்ட் இருக்கிற கிராஃபு. வோல்டேஜ்னு சொல்லும்போது உங்களுக்கு பேசிக்காக சினுசாய்டல்னால் சினுசாய்டல் மாதிரி வருது. அதுக்கு பிறகு மேக்ஸிமம் வோல்டேஜ்னா என்னது, வி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது தானே ஃபார்முலா. இப்போ வந்து விஎம் அப்படிங்கிறது தானே ஆம்ப்ளிடியூடு. ஸோ அதனால் இதோட மேக்ஸிமம் வந்து விஎம், திஸ் இஸ் மைனஸ் விஎம் அப்படிங்கிறது வரும். இது வந்து நம்ம ஒமேகா டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதே வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லும்போது அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டின்னு வரும். ஒமேகா டியோட வேல்யூ இது, சைனுன்னா இப்படி வரும், ஐஎம்னா என்ன வரும், லைக் அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஐஎம் மைனஸ் ஐஎம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்லி சைன் வேவ் வந்து ரொம்ப காமனான ஒரு நேச்சர். இந்த பீரியாடிக் மோஷன் லைக் வேவ்ஸ் இன் வாட்டராக இருக்கட்டும், பெண்டுலம் வந்து முன்னாடி போயிட்டு பின்னாடி வரதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்னால் சைன் வேவ்ஸாக சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ சைன் வேவ் சீம்ஸ் டு பி ஏ நேச்சர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, பேசிக்காக வந்து நீங்கள் வந்து வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னது, இதெல்லாமே படிச்சிருக்கீங்க. அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. ஓகேவா, ஸோ தெரிஞ்சு வச்சுட்டு பின்னாடி இருக்கிற டெரிவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.